பல கோடி வருஷங்களுக்கு முன்னாடியே உலகம் தோன்றிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. ஆனா முதல் நர்வ் செல்ஸோட விரிவாக்கத்தை பாக்குறதுக்கு நாம பல லட்சக்கணக்கான ஆண்டுகள் காத்திருக்க வேண்டியிருந்தது. இந்த புள்ளியில தான் வாழ்க்கைங்கிறது தொடங்குச்சு. மூளையோட அளவு சில மில்லிகிராம்ஸ் எடை தான் இருக்கும், ஆனா மனிதனோட புத்திசாலித்தனத்தை அளவிடவே முடியாது. அளவிடுறது சாத்தியம் இல்ல. மூளையோட செயல்திறன் அபாரமானது. ஒரு நியூரான்னா நீங்க உயிரோட இருக்கீங்க, ரெண்டு நியூரான்னா நீங்க அசைறீங்க. அந்த மாதிரி அசைகிறதுல தான் நம்ம வாழ்க்கையோட சுவாரஸ்யமே அடங்கி இருக்கு. பூமியில மிருகங்கள் பல லட்சக்கணக்கான வருஷங்களா இருக்கு. இருந்தாலும் அதுல பல உயிரினங்கள் மூளையோட செயல்திறனை 3-4% தான் பயன்படுத்துது. மிருகச்சங்கிலியோட உச்சிக்கே மனிதர்கள் போய் சேர்ந்துட்டாங்க. அதை நான் எப்படி பாக்குறேன்னா, மூளையோட செயல்திறனை அதிகமா பயன்படுத்தக்கூடிய ஒரு உயிரினம் மேல இருக்கிறதா நினைக்கிறேன். 10% பெரிய விஷயமே கிடையாது. இருந்தாலும் நாம செஞ்சதை யோசிச்சு பார்த்தா நமக்கே புரியும். சரி, நாம இப்போ ஒரு ஸ்பெஷல் கேஸ பத்தி பேசுவோம். நம்மளை விட மூளையை அதிகமா பயன்படுத்தக்கூடிய ஒரு உயிரினம் இந்த உலகத்துல இருக்கு. அது டால்பின். இதோ அந்த அற்புதமான உயிரினம். அதோட மூளை செயல்திறனை கிட்டத்தட்ட 20% அளவுக்கு பயன்படுத்துறதா கணக்கிடப்பட்டிருக்கு. குறிப்பா சொல்லணும்னா, மனிதர்களால கண்டுபிடிக்கப்பட்ட எந்த விதமான சோனார்களையும் விட இதுங்க வெளியிடுற எக்கோ லொகேஷன் சிஸ்டம் ரொம்ப ரொம்ப வலிமையானது. ஆனா டால்பின் சோனார்களை கண்டுபிடிக்கல, அது கிட்ட இருக்கிற திறமைய படிப்படியா வளர்த்துக்குச்சு. இன்னைக்கு இந்த பிலாசபிக்கல் ரிஃப்ளெக்ஷன்ல ரொம்ப முக்கியமான ஒரு பகுதியை உங்களுக்கு சொல்ல விரும்புறேன். பொதுவாவே மனிதர்கள் இருக்கிறத வச்சு வாழ்றாங்க, புதுசை எதையும் தேட முயற்சிக்கலங்கிறது நமக்கு இதுல இருந்து தெளிவா தெரியுது.